Hi friends, TNPSC preparation la Indian economics um oru mukkiyamana subject dhaan. Particular ah pathina group 4 and group 1 ku idu vandu oru mukkiyamana subject dhaan. Yen appadina idhula vandu oru sila lessons nalla nama padichitona idhula vandu kekkra questions kammiya irundhalum adukku vandu nammala answer panna mudiyum. So andha mari endha lesson vandu nama romba mukkiyam koduthu padikkanum. ஜென்ரலாக வந்து 6 to 10th எக்கனாமிக்ஸ் வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா ஒரு பேசிக்கான ஐடியா கிடைக்கும். பட் டு தி கோர் அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி எந்தெந்த லெசன்ஸை நல்லா படித்தா நம்ம வந்து ஓரளவுக்கு கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும்ன்ற மாதிரி நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு 8 லெசன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த எக்கனாமிக்ஸ் வந்து ஏன் படிக்கணும், இதில் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 1ல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 16 கொஸ்டின் 17 கொஸ்டின் நம்ம வந்து இப்போ வர எக்ஸாமில் ஒரு 16 கொஸ்டின் கிட்டே எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி குரூப் 4 எக்ஸாம்லேயும் ஒரு 5 to 6 கொஸ்டின்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். 5 to 6 தானே கேட்குறாங்க, நான் எக்கனாமிக்ஸே ஃபுல்லாக ஒமிட் பண்ணிட்டு போயிடுவேன். அப்படி வந்து நம்ம எந்த சப்ஜெக்டையும் கம்ப்ளீட்டாக ஒமிட் பண்ணிட முடியாது. அதாவது நம்ம சில சப்ஜெக்ட்ஸ் அதிகமாக கேட்குற கொஸ்டின்ஸ் கேட்குற சப்ஜெக்ட்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கலாம். பட் ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் தான் கம்மியாக கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்ற பட்சத்தில் அந்த சப்ஜெக்ட்டுக்கு எது வந்து ரொம்ப முக்கியமாக படிக்கணுமோ அதை மட்டும் நம்ம எந்த டாபிக்ஸ் முக்கியமாக படிக்கணும், எந்த லெசன் முக்கியமாக படிக்கணும் அதை நம்ம மீன் பண்ணி நல்லா படிச்சுட்டு போயிட்டோன்னா கண்டிப்பாக அதுலேருந்து கேட்குற கொஸ்டினை அட்லீஸ்ட்டு ஃபுல்லாக ஆன்சர் பண்ண முடியலனாலும் ஒரு 6 கொஸ்டின் கேட்டாலும் அட்லீஸ்ட்டு வந்து ஒரு 3-4 கொஸ்டினாவது பண்ணுற அளவுக்காவது நம்ம போகணும். இதுதான் வந்து ஓரளவுக்கு எக்ஸாமாக நம்ம ஈஸியாக அப்ரோச் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி. ஸோ 8 லெசன்ஸில் ஃபர்ஸ்ட் லெசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்டில் இந்த இந்தியன் எக்கனாமி என்ற ஒரு லெசன். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லெசன். இதில் வந்து நீங்கள் எக்கனாமிக்ஸ் பற்றி பேசிக்காக தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் இந்த அனாலிசிஸ் தான் வந்து பர்டிகுலராக நானே வந்து சொல்கிறது கிடையாது. இப்போ ரீசெண்டாக ஒரு 15 கொஸ்டின் பேப்பர் கிட்டே நான் அனலைஸ் பண்ணி பார்த்தேன். அதில் வந்து எந்த லெசன்லேருந்து அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த லெசன்ஸ்லேருந்து தான் மெயினாக அவங்களோட டார்கெட் வந்து இருக்குது. ஸோ இந்தியன் எக்கனாமி இந்த லெசன், இந்தியன் பொருளாதாரம், இதில் வந்து பேசிக்காக இந்தியன் எக்கனாமிக் பற்றி நிறைய டேர்ம்ஸ் பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜென்ரலாக எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபயர் பிளான்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஜிடிபி ஜிஎன்பி இந்த மாதிரி கான்செப்டிலேருந்து கொஸ்டின்ஸு, அதுக்கப்புறம் ஜென்ரலாக ஆர்பிஐ பேங்கிங் பற்றி கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்தந்த ஏரியாவை நம்ம கவர் பண்ணி படிச்சுட்டா போதும். ஸோ ஜென்ரலாக இந்த பேசிக்காக இந்தியன் எக்கனாமி பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண இந்த லெசனை வந்து படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த லெசன் வந்து இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க தான், பட் இது வந்து ஓரளவுக்கு ரொம்ப அப்படியே நீங்கள் வந்து விழுந்து விழுந்து படிக்கணும் அவசியம் இல்லை. நார்மலாக இந்த லெசன் தான் படித்தா போதும். இப்போ ஃபர்ஸ்ட் லெசனை பாருங்கள், அந்த லெசன் நல்லா படிச்சுக்கணும். அதே மாதிரி இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு முன்னரும் பின்னரும் இதுவும் ஓரளவுக்கு பேசிக்காக படித்தா போதும். 4th லெசன் ரொம்ப 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 முக்கியமான லெசன். இதில் உள்ள சின்ன சின்ன விஷயம் கூட நீங்கள் அவ்வளோ டீப்பாக வந்து படிக்கணும். தமிழ்நாட்டு பொருளாதாரம் இதில் வந்து எல்லாமே 2018-19 இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதையே அப்படியே எக்ஸாமில் லைன் மாறாமல் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த லெசன் ரொம்ப 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 முக்கியம். மெயினாக வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் என்ற சப்ஜெக்ட்டுக்கு இந்த லெசன் நீங்கள் வந்து படிப்பீங்க. இங்கேயும் எக்கனாமிக்ஸ்லேயே நம்ம வந்து படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 12th ஸ்டாண்டர்டில் இந்த தேசிய வருமானம் நேஷ்னல் இன்கம் என்ற லெசன், இதுலேயும் பேசிக்காக இந்த ஜிடிபி ஜிஎன்பி இதை பற்றி தான் நம்ம வந்து நல்லா படிச்சுப்போம். ஸோ இந்த லெசன் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் 12th ஸ்டாண்டர்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன், இதில் தான் பேசிக்காக பேங்கிங் பற்றி ஆர்பிஐ பற்றி இதை பற்றி தான் நம்ம வந்து படிப்போம், பணவியல் பொருளியல். அதுக்கப்புறம் வங்கியியல் இந்த லெசனும் ரொம்ப முக்கியம். ஜென்ரலாக எக்கனாமிக்ஸ் பார்த்தாலே இந்தியன் எக்கனாமி பற்றி தெரிஞ்சுக்கணும், அப்புறம் இந்த ஃபயர் பிளான்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் பேங்கிங் சிஸ்டம் பற்றி தெரிஞ்சுக்கணும், அப்புறம் இந்த பட்ஜெட் என்ற கான்செப்ட், இதில் தான் மெயினாக அவங்களோட கொஸ்டின் சரியாக இருக்கும். ஸோ அது கவர் பண்ணுற லெசன்ஸ் தான் இதெல்லாம். அப்புறம் 12th ஸ்டாண்டர்டில் நீதி பொருளியல் இந்த லெசன். ஸோ இதை வந்து கண்டிப்பாக படிங்க. நம்ம ஃபர்ஸ்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் லெசனாக ஓரளவுக்கு படித்தா போதும், மீதி லெசன்ஸ் எல்லாத்தையுமே டீப்பாக வந்து கவர் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன். டெய்லி ஒரு லெசன், சிலருக்கு எக்கனாமிக்ஸ் டஃப்பாக கூட இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஏதோ ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா கூட அடுத்த நாள் அந்த லெசனை எடுத்து நீங்கள் வந்து படிக்கலாம். ஸோ டெய்லி ஒரு 4 hours ஸ்பெண்ட் பண்ணால் ஒரு 15 days வந்து முடிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னா ஒரு நாளைக்கு ஒரு 5-6 மணி நேரம் கொடுத்து 8 நாள்லேயே கூட எக்கனாமிக்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிடலாம்.
ஸோ இதுதான் எக்கனாமிக்ஸ் பற்றி. இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸ் வந்து போடுவோம். ஸோ கண்டினியூஸாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.